ஏ கைஸ் வெல்கம் டு சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஃப் சீசன் ஒன்னை வந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம். சேனலில் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட பேர் வினீத் சாண்டல். ஓகே, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட் இஃப் சீசன் டூ இதோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எதெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 எபிசோட். மொதல் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ப்ரீமியம் பண்ண போகிறாங்க. கடைசியாக 30 எபிசோட் முடியுது. எபிசோடோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வைக்கேன். என்னையோட கருத்துப்படி என்னென்ன எபிசோடெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா எபிசோட சமையாக இருக்கும். ஒரு டைட்டில் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் சமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் தெரியுமா? அந்தந்த எபிசோட் எது எது நான் எதிர்பார்க்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலா ஃபவுண்ட் த 10 ரிங்ஸ், அதாவது 7th எபிசோட். எப்படியும் ஹெலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ரிங்ஸை பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க. வென்யூட்டே இருந்து அந்த 10 ரிங்ஸ் ஆட்டே போடலாம் இல்லைன்னா ஆடிச்சு போடுங்களா அப்படின்ட்டு எப்படியும் ஓடினு வந்து கூட்டு போயிருந்துருக்கலாம். வென்யூவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட எர்த்தில் இருக்கிற டோட்டலாக எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடினோட பக்கவாட்டில் ஒரு குத்து குத்துறாரு. நான் முக்கியமாக வாட் இஃப் சீசன் டூவில் வந்து எதிர்பார்த்தது என்னென்னா ஓடினுக்குன்னு தனியாக ஒரு எபிசோட் வந்து தனியாக நான் ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது என்னென்னா ஒருவேளை ஓடின் வந்து எண்டிகேமில் வந்தால் எப்படி இருந்திருக்கும், லோகே தானஸ் கொல்லும்போது ஓடின் வந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையாவது கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th எபிசோட் அதாவது ஃபினாலே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெயின் சுப்ரீம் இன்வென்டட், சுப்ரீம் ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா எதிரையோ ஒரு விஷயத்தில் தலையிடுறாரு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ரைட்டு, அதை ஃபஸ்ட்டு 8 எபிசோடை பார்த்தா மட்டும்தான் 9th எபிசோட் நமக்கு வந்து புரியும். எப்படியும் திருப்பி வந்து மல்டிவர்ஸ் வந்து அழிகிற மாதிரி கொண்டு வருவாங்க. நம்ம சுப்ரீம் ஸ்டெயின் வந்து தலையிட்டு அதை காப்பாற்றுற மாதிரி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2nd எபிசோட், பீட்டர் குல் அட்டாக் த எர்த் மைட்டியஸ்ட் ஹீரோ. எர்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியான ஒரு ஹீரோ இருக்காங்களா என்ன? ஒருவேளை இந்த பையனாக இருக்குமோ ஸ்டேஞ்சர் திங்ஸில் அப்படி கையை நீட்டின வந்து மேலே போயிட்டு தலை செதறி செத்து போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கேன். சரி, ஓகே, ஸ்டேஞ்சர் திங்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ், அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். மேபி இருக்கலாம், பவர் கூட அந்த மாதிரி சேமாக கூட இருக்கலாம், பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ககோரி ரீஷேப் த வேர்ல்ட் அப்படின்னு வந்து போட்டுக்கலையா, புது ஹீரோ. ககோரி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்க. ஃபீமேல் கேரக்டர் தான் நினைக்கேன். இவங்க எப்படி எத்தி ரீஷேப் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பழங்குடி மக்கள்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட லீக்ஸில் வந்து பார்த்தேன். உண்மையிலே பவர்ஃபுல் கேரக்டர்னா எம்சியூக்குள்ளே கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருவாங்க. டைட்டிலே செமையாக இருந்துச்சு இல்லை, ககோரி ரீஷேப் த வேர்ல்டு அப்படின்னு செமை. அடுத்தப்பில் எபிசோட் 8 அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ட் இன் 1602. எப்படி அவெஞ்சர்ஸ் சந்தத்தில் வந்து அசம்பிளானாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்புது இல்லையா? இந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவ்பாயும் நம்ம ஹேண்ட் மேனும் ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பீரா கூட இருக்கலாம். ஆனால் அவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி கேட்டரும் கேப்டன் அமெரிக்காவும் இருக்கிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவும் நம்ம பெக்கி கேட்டரும் ஒன்றா சேரவே முடியாதரா அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு பிக்கை பார்த்ததுக்கப்புறம் நான் மெரசலாயிட்டேன். கண்டிப்பாக அந்த எபிசோட வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆர்வமாயிடுச்சு. எப்போவுமே 8th எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒன்று செத்துறாங்க. வாட் இஃப் சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸ் அப்படின்னு ஒரு டீமை நம்ம வாட்சர் வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸாக 1902 வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி கேட்டரை சேர்த்துக்கிட்டு இருந்துருக்கலாம். மேபி நம்ம வாட்சர் பெக்கி கேட்டரை தனியாக கூப்பிட்டு எக்ஜல் ட்ரீ, அதாவது மல்டிவர்ஸ் ட்ரீ வந்து காமிச்சு இந்த மல்டிவர்ஸ் ட்ரீ வந்து அழியாமல் இருக்கணுமா, நீ அவெஞ்சர்ஸை ஒன்றா சாக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளானை போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டு இருந்துருக்கலாம். ஓகே, இந்த எபிசோட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஓகே, இது இதெல்லாம் எனக்கு ஆர்வமாக இருக்குது. மித்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவுலாம் ஆர்வம் இல்லைனாலுமே நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. எப்படி வந்து கூஸ்பம்ஸாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது எபிசோடு டைட்டிலே பார்த்து கூஸ்பம் ஆனீங்களா, ஆர்வமாக இருக்கீங்களா, வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உள்ளக்கு ஏகப்பட்ட ஹிடன்லாம் வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாருக்கு ஏகப்பட்ட தாடியில் முளைச்சி ககோரி அந்த பாலங்குடியினர் கூட சண்டை போடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, என்ன நடக்குது இல்லையா, அது பழங்குடியினரா இல்லைன்னா வேறு எதுவும் ஆளுங்களா அப்படின்னு எனக்கு சுத்தமாக வந்து ஐடியா இல்லை. இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது வாட் இஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடினுக்கு 2 கண்ணுமே நல்லா இருக்குது. மேபி இந்த 10 ரிங்ஸை எடுக்க போகும்போது தான் அவரோட 1 கண் வந்து போயிருக்குமோ என்னவோ அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி போயிருந்தாலும் வந்துருக்காங்களா, டைமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறி இருக்கும். ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெட் கல்கே வந்து காமிச்சிருக்காங்க. ரெட் கல்க்குன்னா நான் பார்த்தே இல்லை. ஸோ இது யூனிவர்ஸா இல்லைன்னா சம்திங் ரெட் கல் எடுத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, வாட் இஃப் சீசனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாசாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம லோக்கி சீசன் 2 அளவுக்கு
இருக்குமா என்னன்னு கேட்டால் அதோட பெட்டராகவே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லரில் ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணியிருப்பாங்க, அதாவது என்னன்னா இன்னுமே இன்ஃபினிட்டி ரியாலிட்டிஸ்லாம் இருக்குது, அப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. யாரெல்லாம் மல்டிவேர்ஸுக்கு வந்து ஆபத்து கொடுக்காங்களோ அதே மாதிரி மல்டிவேர்ஸை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதை இதெல்லாம் மட்டும்தான் எபிசோட வந்து எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். பின்னாடி பேக்ரவுண்டில் பயங்கரமான மழை சத்தம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தவக்கில் கத்துற சத்தெல்லாம் இருக்கு இல்லையா, வேறு வழி இல்லை கைஸ். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மழை, இன்றைக்கி வந்து கனமழை, அதனால் இதில் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணி ஆகணும். ஓகே ரைட்டுங்க, இத்துடன் இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அதேமாரி வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தெரிய விடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. கிறிஸ்மஸுக்கு நம்ம டோனிக்கு குள்ளா போட்டு விட்டீங்க, சரி மல்டிவர்ஸ் டீயை கிறிஸ்மஸ் டீயை மாற்றிட்டாங்க. தலைவர் லோக்கி கோவப்பட்டால் மல்டிவர்ஸை கப்பத்தை எவனாலே முடியாது.